வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினரான பதவிக்காலம் ஜூன் 30ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில், கர்நாடகாவில் மாநிலங்களவை உறுப்பினராக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நிறுத்த பாஜக முடிவு செய்துள்ளது. தமிழக அரசு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தரமான பொருட்களை வழங்குவதற்கான புதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், கரூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பெரியார் நினைவு சமத்துவபுர திட்டத்தில் அமைத்த வீடுகள் பெற விண்ணப்பிப்போர் விண்ணப்பிக்கலாம் என்று திருவள்ளூர் கலெக்டர் தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா இன்று நடைபெறுகிறது. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் தலைமையில் நடக்கும் இந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று பட்டமளிப்பு விழா உரை நிகழ்த்த உள்ளார். தமிழ்நாடு உட்பட 15 மாநிலங்களில் உறுப்பினர்கள் பதவிக்கு ஜூன் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில், திமுக சார்பில் போட்டியிடும் 3 வேட்பாளர்கள் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்று புத்த பூர்ணிமா விழாவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேபாளத்திற்கு செல்ல உள்ளார். கொரோனா விதிமுறைகளை மீறியதாக பதிவு செய்யப்பட்ட 10 லட்சம் வழக்குகள் வாபஸ் பெறுவதாக டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் அறிவித்துள்ளார். எனினும் இ பாஸ் பெற்றதில் முறைகேடு, காவல்துறையினரை தங்கள் கடமையை செய்யவிடாமல் தடுத்தது உள்ளிட்ட குற்றங்களைத் தவிர அனைத்து வழக்குகளும் வாபஸ் பெறப்படுவதாக தமிழக டிஜிபி அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் வருகின்ற ஜூன் 12ஆம் தேதி தடுப்பூசி முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற மே 26ஆம் தேதியன்று தமிழகம் வர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் மைனஸ் மதிப்பெண் உண்டு என்ற அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இதனால் தேர்வர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நூல் விலை அதிகரிப்பை கண்டித்து பனியன் உற்பத்தியாளர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் 25வது புதிய தலைமை தேர்தல் அதிகாரியாக ராஜீவ் குமார் அவர்கள் பதவியேற்றுள்ளார். ஆழியாறு மற்றும் அமராவதி அணையிலிருந்து பாசன வசதிக்காக தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு பேருந்துகளில் எவ்வளவு கட்டணம் உயர்த்தப்படும் என்பது குறித்த மேற்கண்ட இந்த உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இதுவரை யாருக்கும் தக்காளி காய்ச்சல் தாக்குதல் இல்லை என மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு 3 மாதத்திற்குள் மிதிவண்டி வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இன்று தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி, விருதுநகர், சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 56 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 37,952 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 64.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.